தமிழகத்தில் கொரோனா பரவல் காரணமாக பல்வேறு வணிக நிறுவனங்கள் தொழிற்சாலைகள் மூடப்பட்ட சூழலில் தற்போது அறிவிக்கப்பட்டுள்ள தளர்வுகளில் தமிழக அரசானது பொருளாதாரத்தையும் கள்ளச்சாராய விற்பனையை காரணம் காட்டி டாஸ்மாக் மதுபான கடைகளை திறந்தவுடன் வாழ்வாதாரம் இழந்த மக்களிடமிருந்து பணத்தை பிடுங்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டதை கண்டித்து பல்வேறு கட்சியினர் அமைப்பினர் போராட்டம் நடத்தி எதிர்ப்பை தெரிவித்து வரும் நிலையில் மக்கள் அதிகாரம் அமைப்பு சார்பில் திருச்சி உறையூரில் மூடு டாஸ்மாக்கை என்ற முழக்கத்துடன் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தியது. இதில் மக்கள் அதிகாரம், மக்கள் கலை இலக்கியழகம், மக்கள் உரிமை மீட்பு இயக்கம், அகில இந்திய விவசாயிகள் கூட்டமைப்பு என பல்வேறு அமைப்பினர் பங்கேற்று தமிழக அரசு டாஸ்மாக் மதுபான கடைகளை மூடக்கோரி அரசை கண்டித்து முழக்கமிட்டனர். தமிழக அரசு போலியான காரணங்களை கூறி டாஸ்மாக்கை திறந்து அயோக்கியதனமானது, ஊரடங்கில் போலி மதுவை காவல்துறை தடுத்தது போல தடுக்க வேண்டும், பொருளாதாரத்தை காரணம் காட்டி தமிழக அரசு பேசுவது நியாயமில்லை, மாறாக மத்திய அரசிடமிருந்து பேசி தமிழகத்திற்கான நிதியை பெற்று தமிழகத்தில் டாஸ்மாக்கை நிரந்தரமாக மூட முயல வேண்டும், அதை தவிர்த்து 2000 நிவாரணத்தை கொடுத்து அதனை டாஸ்மாக் கடை மூலம் பிடுங்குவது சரியல்ல, இதனை கண்டிப்பதும் விரைந்து டாஸ்மாக்கை மூட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தெரிவித்தனர். டாஸ்மாக் கடையை மூடும் வரை போராட்டங்களை முன்னெடுப்போம் என்று எச்சரிக்கை விடுத்தனர். இன்றைக்கு தமிழகத்தில் முழுசாக டாஸ்மாக்கை மூட வேண்டும் என்ற கோரிக்கை இன்று நேற்றுள்ள